Hi friends, welcome back to my channel. In this video, we will talk about the 12th standard 5th supplementary story, All Summer in a Day. So, in this story, the author Ray Bradbury. In this story, Venus is one of the sun family planet. And the planet is life. So, this is a science fiction story. So, science fiction story is possible. But even then, or imagination is not possible. So, that is the story. So, that is science fiction stories. So, that is the story. Venus planet la life vandu eppadi irukum abingiradha indha story. இப்போ அந்த பிளானட்ல உள்ளவங்கள பேசிக்கிறாங்க அப்படிதான் இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ என்ன பேசிக்கிறாங்கன்னா சயின்டிஸ்ட்கள நிஜமாவே தெரியுமா வில் இட் ஹேப்பன் டுடே ஸோ இன்னைக்கு 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 கண்டிப்பா நடக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிறாங்க ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா சில்ட்ரன்ஸ் அதாவது குழந்தைங்கள்லாம் வந்து அதாவது ஒரு விஷயத்த வந்து பார்க்கறதுக்காக ஆர்வமாக ஓடி வந்து ஒருத்தரோட ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க அதாவது எப்படின்னா ரோசஸ் எல்லாம் சேர்ந்துருந்தா எப்படி இருக்கும் தேவையில்லாத கலை செடிகள்லாம் நம்ம போட்டால் அதெல்லாம் எப்படி வந்து கசகச நிற்கும் அந்த மாதிரி குழந்தைங்க வந்து இடிச்சுக்கிட்டு நின்று அந்த ஜன்னல் கிட்ட பார்க்குறாங்க ஸோ பீரிங் அவுட்னா எலி எட்டி பார்க்குறாங்க என்னென்ன எதை பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு ஹிடன் சன் அங்கே வந்து சன் மறைஞ்சிருக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு ஆக்சுவலாக ஸோ அதை வந்து அந்த ஜன்னல்லே அந்த குழந்தைங்க வந்து நின்று பார்க்குறாங்க ஸோ வீட்ஸ் அப்படிங்கிறது அன்வான்ட் பிளான்ஸ் பீரிங்னா பார்க்குறாங்க ஸோ அங்கே வந்து மழை பெஞ்சிட்ருக்கு ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 7 வருஷமாக தொடர்ந்து அங்கே மழை பெஞ்சிட்ருக்கு தௌசண்ட்ஸ் அப்பான் தௌசண்ட்ஸ் ஆஃப் டேஸ் காம்பவுண்ட் அண்ட் ஃபீல்டு ஃப்ரம் ஒன் என் டு த அதர் ஸோ 7 வருஷமாக தொடர்ந்து நிற்காமல் அந்த பிளானெட்டில் வந்து மழை பெஞ்சிட்ருக்குன்றாங்க ஸோ எங்கே பார்த்தாலும் மழை பெஞ்சிட்ருக்கு ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு அங்கே ஊரில் உள்ள எல்லா ட்ரம்ஸ் அது எல்லாமே வந்து தண்ணியால் ஃபில் ஆகி பயங்கரமாக மழை தண்ணி வந்து பீச்சி அடிச்சிட்ருக்கு அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்வீட் கிறிஸ்டல் அதாவது வானத்துலேருந்து ஒரு ஸ்வீட் கிறிஸ்டல் வந்து ஷவராக விழுந்தால் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த மழை பெஞ்சிட்டே இருக்கான் ஸோ அந்த மழை பெய்கிறனால அங்கே வந்து பயங்கர புயல் காற்று அது மட்டும் இல்லாமல் டைடல் வேவ்ஸ்னால் ஓஷன் வேவ்ஸ் ஓஷன் வேவ்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக அந்த ஊருக்குள்ளே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த ரொம்ப நாளாக மழை பெஞ்சிட்டே இருக்கனால ஆயிரக்கணக்கான ஃபாரஸ்ட் அங்குள்ள மரங்க எல்லாமே வந்து அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ வீனஸ் பிளானெட்ல வாழ்கிறவங்க வாழ்க்கை இப்படி தான் இருக்குது அங்கே வந்து ஒரு நாள் கூட விடாமல் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அந்த மழையிலேயே அவங்க வந்து சர்வைவ் ஆகுறாங்க ஸோ அந்த சீன் வந்து நமக்கு இப்போ எங்கே சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்கூல் ரூம் அதாவது குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலோட ஒரு ரூம் இந்த வீனஸ்க்கு வாழ முடியுமா இல்லையா அப்படின்னு பார்க்க போனவங்களோட குழந்தைங்க வந்து அங்கே ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க அந்த ஸ்கூல் ரூமில் தான் வந்து இந்த சீன் நடக்குது ஸோ எதுக்காக வீனஸ்க்கு போனாங்க அப்படின்னா எவ்வளவோ பிளானட்ஸ் இருக்குது ஸோ வீனஸில் லைஃப் பாசிபிளா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே போய் அவங்க லைஃபை வந்து வாழ்கிறதுக்காக போனவங்க அந்த போனவங்க குழந்தைங்க ரூமில் தான் வந்து இந்த சீன் நடக்குது ஸோ இப்போ மழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது அதை தான் சொல்கிறாங்க இட்ஸ் ஸ்டாப்பிங் ஸ்டாப்பிங் எஸ் எஸ் ஆமாம் மழை வந்து கம்மியாகுது அப்படிங்கிறாங்க ஸோ மார்க்ரெட் அப்படிங்கிற பொண்ணு தான் இந்த கதையில் வந்து மெயினான பொண்ணு ஸோ அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் எல்லா குழந்தைங்க கூட ஜென்ரலாக ரொம்ப மிங்கிள் ஆகாமல் தனியாகவே தான் இருக்காங்க ஸோ தனியாக நின்று பார்க்குறாங்க ஸோ மார்க்ரெட் அப்படிங்கிற பொண்ணு ஏன் தனியாக இருக்காங்கன்னா அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் மழை இல்லாமல் சூரியனோட வெப்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஏன்னா அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வீனஸ் பிளானெட்டுக்கு வந்திருப்பாங்க ஸோ அங்குள்ள மற்றவங்க எல்லாருக்குமே ஜென்ரலாக வந்து 9 இயர்ஸ் ஓல்ட் ஆயிடுச்சு ஸோ தொடர்ந்து 7 வருஷமாக அங்கே மழை பெய்கிறனால அவங்க வெயில பார்த்ததே இன்ஃபேக்ட் ஒரு அவங்களோட 2 வயசில் தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு பெருசாக வந்து ஞாபகம் இருக்காது ஆனால் சம்டைம்ஸ் வந்து நைட்டில் வந்து இந்த குழந்தைங்க வந்து அந்த சூரியனோட வெப்பத்தை வந்து நினச்சி ஒரு மாதிரி கனவு கண்டு ஒரு மாதிரி அது என்ன கோல்டு கலரில் இருக்குமா இல்லை எல்லோ கலரில் இருக்குமா இல்லை ஒரு காயின் மாதிரி இருக்குமா அப்படின்னு ஏதோ ஒரு கனவு கண்டு அவங்க வந்து ஒரு மாதிரி புரண்டு படுக்கிறத வந்து இந்த மார்க்கெட் பார்த்துருக்காங்க ஸோ அந்த சூரியனோட வார்ம்னஸ் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி வந்து நினைக்க தோணுது அப்படின்னா அதாவது ஒரு ஃபேஸில் ஒரு அழகான ஒரு வெக்கம் வந்தால் எப்படி இருக்கும் இல்லை உடம்புல வந்து ஒரு நடுக்கம் இல்லை நம்ம கை காலில் ஒரு புத்துணர்ச்சியெலாம் வந்தால் எப்படி இருக்கும் ஸோ அதுதான் வந்து சூரியனோட எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி அங்குள்ளவங்க அந்த குழந்தைங்கள்லாம் நினச்சிட்ருக்காங்க ஸோ சூரியனோட எஃபெக்டை வந்து ஒரு கனவுல மட்டுமே இந்த குழந்தைங்க வந்து பார்த்துருப்பாங்க பட் நேரில் அவங்களுக்கு என்ன நடக்கும்னா ஒரு மாதிரி டம் டம்னு சவுண்டு இடி சவுண்டு மழை பெய்யுறது வந்து அவங்க வீட்டுக்கு மேலே உள்ள ரூஃப்லாம் மழை பெய்யும் நடக்கும்போது மழை பெய்யும் கார்டன்லேயும் எப்பவுமே மழை பெஞ்சிட்டே இருக்கும் ஃபாரஸ்ட்லேயும் மழை பெய்யும் ஸோ அவங்க டக்குன்னு எந்திரிக்கும் போது அந்த சூரியன் வர்றது அப்படிங்கிறது ஒரு கனவாக மட்டும்தான் இருந்துச்சு ஸோ
சண்டை பற்றி இந்த குழந்தைங்க வந்து எப்பவுமே பெருசாக ட்ரீம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது அது ஒரு லெமன் மாதிரி இருக்குமா, அதோட ஹாட்னஸ் எப்படி இருக்கும், அதை மாதிரிங்கிறத பற்றி அவங்க வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அதை பற்றி ஸ்மால் ஸ்டோரிஸ் எழுதுவாங்க, எஸ்ஸேஸ் எழுதுவாங்க, போயம்ஸ் எழுதுவாங்க. ஸோ மார்க்ரெட் அந்த பொண்ணு வந்து சண்டை பற்றி ஒரு இது எழுதுனா, அதாவது என்னென்னா, ஐ திங்க் த சன் இஸ் அ ஃப்ளார் தட் ப்ளூம்ஸ் ஃபார் ஜஸ்ட் ஒன் ஹார். ஸோ அந்த சூரியனை அவங்க பார்க்காததோட எஃபெக்ட் வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த பொண்ணு வந்து இப்படி ஒரு சின்ன நோட் போயம் மாதிரி எழுதியிருந்தாங்க. ஸோ இதை வந்து அந்த கிளாஸ் ரூமில் வந்து வெளியே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, கிளாஸ் ரூமில் வந்து தன்னோட குவைட் வாய்ஸில் வந்து மெதுவாக வாசித்தாங்க. ஸோ அங்குள்ள மற்றவங்க பசங்கள்லாம் வந்து என்ன சொன்னாங்க, ஓ இதை நீ எழுதலை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. ஸோ மார்க்ரெட் சொல்கிறாங்க, இல்லை இல்லை நான் தான் எழுதுனேன் நான் தான் எழுதுனேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பேசிகிட்டு இருக்கும்போது வில்லியம் அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ இது வில்லியம்ங்கிற பையனை வந்து கூப்பிட்றாங்க. ஸோ இது வந்து முன்னாடி நாள் நடந்தது, பட் இப்போ இன்றைக்கி வந்து என்ன ஆகுது அப்படின்னா, மழை வந்து படிப்படியாக குறைஞ்சிட்ருக்கு. ஸோ ஸ்லாக்கனிங் அப்படிங்கிறது என்னென்னா, கிராஜுவலி ஸ்லோயிங் டவுன், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு. ஸோ குறைஞ்சிட்ருக்க இருக்க எல்லா குழந்தைங்களும் வந்து அந்த அவங்களோட ஜன்னலை நோக்கி போகிறாங்க. அப்போ வந்து யாரையோ எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு அந்த டீச்சர் வந்து சொல்கிறாங்க, ஷீ வில் பி பேக், யாரோ திரும்ப வரப்போகிறாங்க, ஷி வுட் பெட்டர் ஹரி, வி வில் மிஸ் இட், அவங்க வந்துடுவாங்க, நம்ம அவங்கள மிஸ் பண்ணாமல் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது யார் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ யாரை எதிர்பார்த்து எல்லோரும் வராங்க. ஸோ எல்லா பசங்களும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் திரும்பி பார்த்துக்கிறாங்க. அதாவது அதாவது தடுமாறிட்டு இருக்க ஒரு வண்டியில் இருக்க அந்த வீல் வந்து ஒரு மாதிரி தடம் புரண்டு ஒன்றா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா குழந்தைங்களும் தன்னை தன்னை பார்த்துக்கிறாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்துருக்கும் போது மார்க்ரெட் பட்டு தனியாக இருந்தா. ஸோ மார்க்ரெட் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவள் வந்து ரொம்ப வீக்கான ஒரு பொண்ணாக இருந்தா. அது மட்டும் இல்லாமல் இந்த மலையில் தொலைஞ்சு போன ஒரு பொண்ணு எப்படி இருப்பா அந்த மாதிரி இருந்தா. அது மட்டும் இல்லாமல் மலை வந்து தன்னோட ஐஸில் இருக்க ப்ளூவையும் அண்ட் மவுத்தில் இருக்க ரெட்டையும் ஹேரில் இருக்க எல்லோவையும் அழிச்சிட்டு போன மாதிரி இருந்துச்சு. அவளை பார்க்குறதுக்கே ஒரு பழைய ஃபோட்டோவை அப்படி தூசி தட்டி பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தா. ஸோ ரொம்ப பேலாக இருந்தா. அது மட்டும் இல்லாமல் அவள் வாய் திறந்து பேசுகிற அந்த வாய்ஸ் வந்து ஒரு கோஸ்ட், அதாவது பேயோட வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து இவன் எந்திரிச்சு அந்த குழந்தைங்க எல்லாரும் வந்து எங்கே பார்க்குறாங்களோ அங்கே நின்று பார்க்கும்போது அந்த வெளியில் உள்ள உலகம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஈரமாக, அதாவது இப்போ தான் மழை பெஞ்சிட்ருக்கு, ஸோ ரொம்ப ஈரமாக வந்து இருக்குது, அதை வந்து பார்க்குறாங்க. அங்கே என்ன பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி வில்லியம் கேட்குறான். மார்க்ரெட் அதுக்கு எந்த பதிலும் சொல்லலை. யாராச்சும் ஒருத்தர் நம்ம கூட பேசினா திரும்ப பதில் சொல்லணும் அப்படிங்கிறான். அதுக்கும் அவன் வந்து எந்த ரியாக்ஷனும் காட்டல. அவன் அந்த பையன் வந்து வில்லியம் வந்து மார்க்ரெட் என்ன பண்ண அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸாக புஷ் பண்ண, அதாவது ஷோ அப்படிங்கிறது ஒரு ரஃப் புஷ், ஃபோர்ஸாக புஷ் பண்ணும்போது அவன் வந்து பெருசாக மூவ் ஆகலை. அவன் கொடுத்த ஃபோர்ஸில் லைட்டாக நகர்ந்தாலே தவிர அவளாக வந்து எந்த நகரவே இல்லை சுத்தமாக. ஸோ எல்லோரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவளை விட்டு கொஞ்சம் தள்ளியே தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் யாருமே அவளை பார்க்கல. ஸோ இவன் என்ன நினச்சிட்டான் அப்படின்னா, எல்லோரும் போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டான். ஸோ எதனால் யார் கூடயும் மிங்கிள் ஆக முடியலன்னா, ஜென்ரலாக எல்லாருமே கேம்ஸ் விளையாடும் போது இவன் அவங்க கூட போய் விளையாட மாட்டான். யாராச்சும் போய் ஓடி வந்து இவளை தள்ளி விட்டாலும் இவன் எந்திரிச்சு இப்படி கண்ணை சிமிட்டு பிளிங்க் பண்ணுவாளே தவிர அவங்க பின்னாடி துரத்தி ஓடவும் மாட்டான். எல்லா குழந்தைங்களும் சந்தோஷமாக பாட்டு பாடினா கூட இவள் வந்து வாயை கொஞ்சம் கூட அசைக்காமல் அமைதியாகவே தான் இருப்பான். இதே இப்போ வந்து அவங்க சன்னை பற்றி இல்லை சம்மரை பற்றி ஏதாச்சும் பாடும்போது லைட்டாக அவள் லிப்ஸை மூவ் பண்ணி அதை வந்து வாட்ச் பண்ணுவான் அண்ட் பாட வந்து முயற்சி பண்ணுவான். ஸோ இது எல்லாத்தையுமே விட பெரிய குற்றமாக கருதப்படுறது எதுன்னா, மார்க்ரெட் வீனஸ்க்கு வரும்போது அவளுக்கு 5 வயசு. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பொண்ணு வந்து சன்னை வந்து பார்த்துருக்கா. ஸோ சன் எப்படி இருக்கும், சன் ஸ்கையில் இருந்தால் ஸ்கை எப்படி இருக்கோ அது எல்லாமே அவளுக்கு தெரியும். ஸோ தன்னோட 4 வயசு வரைக்கும் அவள் வந்து ஒஹையோவில் இருந்திருக்கா. ஸோ ஒஹையோ அப்படிங்கிறது வந்து ஒரு யுஎஸில் இருக்க ஒரு மிட் வெஸ்டர்ன் ஸ்டேட். ஸோ அது வரைக்குமே அவள் இருந்துட்டு வந்தனால அவளுக்கு வந்து சன்னை பற்றி நல்லா தெரியும். இதே மற்ற குழந்தைங்க எல்லாருமே ஒரு 9 வருஷமாகவே ஒரு 7 வருஷமாகவே வந்து அவீனஸில் தான் இருக்காங்க. சன் வந்துட்டு போனான்னு அப்போ வந்து அவங்களுக்கு 2 வயசு தான் இருக்கும். ஸோ பெருசாக சன் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு வந்து ஞாபகமே இருக்காது. அதோட கலர் எப்படி இருக்கும், அதோட ஹீட் எப்படி இருக்கும், எதுவுமே அந்த குழந்தைங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் மார்க்ரெட்டுக்கு மட்டும் தெரியும். அது வந்து ஒரு பென்னி மாதிரி இருக்கும், அதாவது ஒரு காசு மாதிரி ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லி மார்க்ரெட் வந்து தன்னோட ஐஸை க்ளோஸ் பண்ணி சொல்கிறான். அதுக்கு மற்ற குழந்தைங்களாம் கத்துறாங்க, இல்லை இல்லை அப்படி இருக்காது, அது வந்து ஒரு ஃபயர் மாதிரி இருக்கும், அப்படி ஸ்டவ்ல எரியிற தீ அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்து பொய் சொல்கிற, உனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி மற்ற குழந்தைங்களாம் வந்து கேலி பண்ணுறாங்க மார்க்ரெட்டை. ஆனால் மார்க்ரெட்டுக்கு கண்டிப்பாக சன் எப்படி இருக்கும்னு நல்லா ஞாபகம் இருந்துச்சு. ஸோ அவள் வந்து மற்றவங்கள கிட்ட இருந்து தனியாக நின்று அந்த விண்டோஸை வந்து பார்த்துட்டே இருந்தா. பேட்டர்னிங் விண்டோஸ் அப்படிங்கிறது ரெகுலர் விண்டோஸ். ஸோ இப்போ வெளியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, அவள் குளிக்கிறதுக்கே வந்து விருப்பப்படலை. ஏன்னா ஸ்கூல் ஷவர் ரூம்ஸில் வந்து குளிக்கிறக்கே அவள் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டா. அவள் கையை வந்து அவளோட கையில் வச்சு காதை ரொம்ப டைட்டாக அமுக்கி பிடிச்சிட்டு தன் தலை மேலே தண்ணியே படக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு
இருந்தா. ஸோ இதுல இருந்தே அவளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது மத்தவங்களை விட அவ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கா. அது மட்டும் இல்லாம மத்தவங்களும் இதை புரிஞ்சுட்டு அவளை எப்பவுமே வந்து தனிச்சே வச்சிருந்தாங்க, எல்லாருக்கூடயும் ஜென்ரலா வந்து மிங்கிள் ஆக மாட்டான். ஒரு டாக் போயிட்டு இருக்கு, அதாவது மார்க்ரெட்டோட அப்பா அம்மா அவளை வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து எர்த்துக்கு கூட்டிட்டு போயிருவாங்க அப்படிங்கிறது. ஸோ இது வந்து அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமான விஷயம், பிகாஸ் வீனஸ்ல இருக்க அந்த ஒரு கிளைமேட் அவளுக்கு வந்து சூட் ஆகல. ஸோ ஏர்த்துக்கு போகிறது அவளுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருந்துச்சு. பட் இது நடக்கணும் அப்படின்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து லாஸ் ஆகும். பட் இருந்தாலும் அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சா. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்னால மற்ற குழந்தைகள் வந்து மார்க்ரெட்டை ரொம்ப வெறுத்தாங்க. ஸோ அவளோட முகம் வந்து ரொம்ப பேலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவள் எப்பவுமே சைலண்ட்டாக இருப்பாள். அவளோட உடம்பு தோற்றமே ரொம்ப ஒல்லியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவளோட ஃப்யூச்சரில் வந்து அவள் எர்த்துக்கு போகிறா. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்னால வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மார்க்ரெட்டை வந்து வெறுத்தாங்க. ஸோ கெட் அவே அப்படின்னு சொல்லி இந்த வில்லியம் சொல்கிறான், மறுபடியும் தள்ளி விடுறான். எதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கும்போது, இப்போ தான் வந்து மார்க்ரெட் ஃபஸ்ட்டு டைம் வந்து திரும்பி அந்த பையனை பார்க்குறான். அவள் கண்களை பார்த்தாலே அவள் எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுது நல்லா. இங்கே நீ வெயிட் பண்ணாத அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து சொல்கிறான், சாவேஜ்லி அப்படின்னா அக்ரெசிவ்லி கோமா சொல்கிறான், எதுக்கு நீ இப்போ இங்கே வெயிட் பண்ணுற, இங்கே வெயிட் பண்ணாத, டோன்ட் வெயிட் அரவுண்ட் ஹியர் அப்படின்னு சொல்கிறான். இங்கே நீ வெயிட் பண்ணுறனால இங்கே எதுவுமே வராது அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு லைட்டாக அப்படியே வாய அசைக்கிறாங்க. ஸோ ஒன்றும் இங்கே வரப்போகிறதுல கிளம்பு அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொல்கிறான். ஸோ மற்ற குழந்தைங்களும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரி மார்க்கெட்டுக்காக தான் இவன் இப்படி சொல்கிறான் போல அப்படின்னு, எதுவுமே நத்திங் இஸ் ஹேப்பனிங் டுடே இஸ் இட் அப்படின்றாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவங்க தலையாட்டிகிட்டே கிளம்பிட்டாங்க, நத்திங் நத்திங் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் மார்க்கெட் மட்டும் வந்து தோணுது, ஓ இன்றைக்கி தானே சயின்டிஸ்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி சன் வரும் அப்படின்னு அவளோட மெல்லிய குரலை வந்து மெதுவாக சொல்கிறான். பட் அவர் ஹர் ஹைஸ் ஹெல்ப்லெஸ். ஸோ வந்து அவங்கனால சன் வரத்துக்கான ஒரு அறிகுறி எங்கேயுமே தெரியல. பட் திஸ் இஸ் த டே த சயின்டிஸ்ட் ப்ரெடிக்ட். ஸோ ப்ரெடிக்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஆன்டிசிபேட், அதாவது சொல்லியிருப்பாங்க முன்னாடியே லைக் இன்னைக்கு வந்து சன் வருவீங்க அப்படின்னு. ஸோ இதை வந்து சயின்டிஸ்ட் சொன்னதா வந்து மார்க்கெட் வந்து சொல்றான். எல்லாமே ஜோக் தான், கண்டிப்பாக இன்னைக்கு சன் வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து என்ன சொல்கிறான்னா, எல்லோரும் வாங்க இந்த மார்க்கெட்டை வந்து அந்த க்ளோசட்குள்ளே போட்டு அடைச்சிடலாம் டீச்சர் வரத்துக்குள்ளே அப்படிங்கிறான். அதுக்கு மார்க்கெட் வந்து அழுகுறாங்க, நோனோ வேண்டாம் என்னை அப்படி யாரும் செஞ்சிடாதீங்க. அந்த பொண்ணு அழுக அழுக எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க, சர்ஜ்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா மூடு சடன்லி. அந்த பொண்ணு வந்து சடனாக இழுத்து எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவள் வந்து எதிர்த்தாலும் அதையும் மீறி அவள் அழுதாலும் பரவாயில்ல அப்படின்னா அவள் கையை பிடிச்சி இழுத்து அந்த டனலுக்கு பின்னாடி இருக்க க்ளோசெட்டில் அவளை தள்ளி அந்த டோரை வந்து லாக் பண்ணிடுறாங்க. ஸோ லாக் பண்ணிவிட்டு எல்லா குழந்தைங்களும் அந்த டோரை பார்த்துட்டே நிற்கிறாங்க. அவள் சவுண்டு வந்து பயங்கரமாக அழுகுறா, உள்ளேருந்து அழுதுகிட்டே வந்து டப் டப்புன்னு சொல்லி தட்டிகிட்டு இருக்கா. ஸோ அந்த தட்டுற சவுண்டுனால வந்து ஒரு மாதிரி அந்த டோர் வந்து ஷேக் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அவள் அழுகிற குரலும் வந்து வெளியே கேட்குது. ஸோ எல்லோரும் அப்படி நின்றுட்டு இருக்கும்போது டீச்சர் வந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ரெடி சில்ட்ரன் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா அப்படிங்கும்போது எல்லாரும் சொல்கிறாங்க எஸ் அப்படின்றாங்க. ஸோ எல்லாருமே இங்கே இருக்கீங்க தானே அப்படின்னோடனே எஸ் அப்படின்னு ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ ரெயின் வந்து அதாவது மழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு அப்படின்னோடனே எல்லாருமே வந்து அந்த பெரிய கதவு கிட்டே போய் நின்றுட்டாங்க. ஸோ ரெயின் வந்து இப்போ சுத்தமாகவே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அந்த விண்டோவில் நின்று பார்க்குற அந்த குழந்தைங்களுக்கு சீன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மூவி நடந்துட்டுருக்கு. அந்த மூவிக்கு நடுவில் ஒரு பனிசர் இருக்குது, ஒரு ஹரிக்கேன் அதாவது ஒரு எரிமலை வெடிக்குது. ஸோ அந்த மாதிரி பல சத்தங்கள் கேட்டுட்டு இருந்த அந்த மூவியில் திடீர்னு ஒரு சைலன்ஸ், அந்த நாய்ஸ் வந்து ஃபுல்லாக அங்கே உள்ள அந்த டிவைஸில் வந்து ஏதோ தப்பு நடந்து அந்த நாய்ஸ் கட் ஆன மாதிரி ஒரு ஊம படம் பார்க்குற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு வெடி சத்தம் இல்லை ஒரு இடி சத்தம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அந்த ப்ரொஜெக்டர்லேருந்து அந்த சீன் நமக்கு வந்து தெரிகிறது வந்து எப்படி அழகாக வந்து ஒரு ட்ராபிக்கல் ஸ்லைடு பார்த்த மாதிரி இருந்துச்சான். இப்போ வெளியுள்ள சீன் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சான், எந்த சத்தமும் இல்லாமல் அப்படியே ஒரு இழை செய்கிற சத்தம் கூட இல்லாமல் நிசப்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த உலகமே வந்து ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில், எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் மழை இடி மின்னல் சத்தமாக இருந்த ஊர் வந்து இப்போ ரொம்ப அமைதியாக அப்படியே ஒரு பாஸ் போட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ இந்த சீனை வந்து இந்த சைலன்ஸ் வந்து அவங்களுக்கு பார்த்தாலே வந்து ரொம்ப வந்து ஆச்சரியமாகவும் நம்ப முடியாத மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த சீன் எப்படி இருக்குது அப்படின்னா, திடீர்னு உங்களுக்கு காது கேட்காமல் போயிடுச்சுன்னு தோணும் இல்லாட்டி காதுக்குள்ளே எதையோ வச்சுட்டாங்களோ, ஸோ அந்த மாதிரி ஏதோ உங்களுக்கு தோணும். ஸோ அந்த அளவுக்கு சத்தம் இல்லாமல் இருந்த சத்தமாக இருந்த இடம் வந்து இப்போ சத்தம் இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ சில்ட்ரன் எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க காதில் வந்து கையை வச்சு எல்லோரும் வந்து இப்படி தனித்தனியாக நின்று அந்த டோர் அவங்க மேம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ ஒரு சைலண்ட்டாக இருந்துச்சு, அந்த சைலண்ட்டாக அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க.
உலகமே வந்து அவங்க கிட்ட வந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஸோ சன் இப்போ மெதுவாக வெளியே வருது. த சன் கேம் அவுட். இட் வாஸ் அ கலர் ஆஃப் அ ஃப்ளேமிங் ப்ரான்ஸ் அண்ட் இட் வாஸ் வெரி லார்ஜ். அது ப்ரான்ஸ் வந்து அப்படியே தீயில எரிஞ்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அழகாக பெருசாக இருந்துச்சு. ஸோ அதை சுற்றி இருக்க ஸ்கை வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா அப்படியே ஒரு பிளேசிங் ப்ளூ டைல் கலரில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள ஃபாரஸ்ட் எல்லாமே இந்த சூரிய ஒளியில் வந்து பயங்கரமாக மின்னுச்சான். ஸோ அங்கே 7 வருஷமாக மலையை பார்த்த குழந்தைங்களுக்கு அது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு இளவேனில் காலம் மாதிரி அவங்க என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இப்போ எல்லாருமே வந்து மடமடன்னு வந்து வெளியோடி வராங்க. ஸோ அவங்க டீச்சர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2 hours தான் டைம் இருக்குது, ஸோ எல்லோரும் அங்கங்கே போய் உங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் பண்ணிடாதீங்க, ஸோ எல்லோரும் இங்கேயே விளையாடுங்க அப்படின்றாங்க. ஸோ எல்லாருமே வந்து அங்கே இங்கேயும் ஓடுறாங்க. அவங்க முகத்தை அப்படியே அழகாக அந்த வானத்துக்கு வந்து காட்டுறாங்க. அந்த சன்னோட எஃபெக்ட் அப்படியே அவங்க சீக்ஸ் கன்னத்தில் வந்து படும்போது அது ஒரு வார்மாக ஒரு அயன் பண்ண மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அந்த குளிர் இருக்கு அவங்க போட்டிருந்த ஜாக்கெட் எல்லாம் வந்து கலட்டிட்டாங்க. ஸோ அந்த சன் வந்து அவங்க கையில காலையில படுற மாதிரி அவ்வளோ சந்தோஷமா அவங்க அங்க எங்கேயோ ஓடி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ ஜென்ரலாக மழை பெஞ்சிட்டு இருக்க காலத்தில் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஹீட் வேணும் அப்படின்னா சன் லேம்ப்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த உண்மையான சன்னோட ஹீட் அவங்க மேலே பட்டோடனே அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா சன் லேம்பை விட இது பெட்டராக இருக்கு இல்லையா, மச் மச் பெட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ அங்கே இங்கே ஓடாமல் அவங்க நின்று அந்த காடை வந்து பார்க்குறாங்க, அதாவது அந்த வீனஸை சுற்றி உள்ள காடை. ஸோ அவங்களுக்கு வந்து அதை பார்க்குறதுக்கு வந்து அந்த சன்னோட லைட் அது மேலே படும்போது அவ்வளோ அழகாக தெரியுது. அந்த அங்கே உள்ள செடி கொடிகள் எல்லாமே வந்து நெவர் ஸ்டாப்டு க்ரோயிங் டுமல்டஸ்லி அப்படிங்கிறது வந்து என்னென்னா டிஸ்ரப்டிவ்லி, அதாவது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அது வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அப்படி வளர்ந்து நிற்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. ஸோ அந்த காடை பார்க்குறக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஆக்டோபஸ் எல்லாமே வந்து ஒரு குரூப்பாக அதாவது ஒரு கிளஸ்டராக இருந்தால் எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி அதோட ஆர்ம்ஸ் எல்லாம் வந்து விரிஞ்சு எப்படி இருக்கும் கதை கதைன்னு பார்க்குறக்கு அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அந்த ஃபாரஸ்டெல்லாம் கண்ணுக்கு தெரியுது. கிரேட் ஆர்ம்ஸ் ஆஃப் ஃப்ளஷ் லைக் வீடு வேவரிங் ஃப்ளவரிங். ஸோ இந்த சன் அதாவது இந்த மலையில் கூட அவ்வளோ அழகாக வந்து எல்லா பிளான்ஸும் வளர்ந்து வளர்ந்து இளவேனில் காலம் மாதிரி இப்போ வந்து அந்த காடு அவங்களுக்கு அவ்வளோ அழகாக வந்து காட்சியளிக்குது. ஸோ இந்த காடோட கலர் அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா ஒரு ரப்பர் கலர் மாதிரியோ ஆஷ் கலர் மாதிரியோ இந்த ஃபாரஸ்ட் வந்து அவங்களுக்கு அவ்வளோ இதாக தெரியுது. இது வந்து பல வருஷமாக வந்து சன்லைட் படாமல் இருக்குது. ஸோ அந்த அந்த இலைகள் அல்ல அங்குள்ள பிரான்ச்சஸ் எல்லாமே பார்த்தா ஒரு ஸ்டோன் கலர் மாதிரியும் ஒயிட் சீசஸோட கலர் மாதிரியும் இங்கோட கலர் மாதிரியும் இல்லை மூனோட கலர் மாதிரி அதாவது ஒரு மாதிரி ஃபேடாக இருக்குது அவங்களுக்கு வந்து அது கரெக்டாக சொல்ல தெரியல. ஸோ பல விஷயங்களோட வந்து கம்பேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த சில்ட்ரன் வந்து அந்த கார்டனில் போய் அழகாக படுத்துக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, விளையாடுறாங்க, அங்கே எங்கே ஓடுறாங்க. ஸோ இவ்வளோ நாள் சூரியனை பார்க்காத அந்த செடி கொடிகளோட சைலன்ஸ் அண்ட் அவங்க அதோட முனங்கள் இவங்களுக்கு கேட்குதா அந்த மாதிரி அவங்க இமேஜின் பண்ணுறாங்க. ஸோ அங்கெங்கே ஓடுறாங்க, கீழே விழுந்துக்கிறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் தள்ளி விட்டுக்கிறாங்க, ஒளிஞ்சு விளையாட்டு விளையாடுறாங்க, அது இதுன்னு அவங்க ரொம்ப சந்தோஷமா அந்த காடை சுத்தி விளையாண்டுட்டே இருக்காங்க. ஸோ நிறைய குழந்தைகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே அந்த சன்னையே உத்து பார்க்குறாங்க. ஸ்குவிண்டட்னா பார்க்குறது. ஸோ பார்த்து அவங்க கண்ணில் தண்ணி வருது, அந்த தண்ணி அப்படியே அவங்க முகத்தில் ஃபுல்லாக வழியை விட்டு அது மாதிரி அவங்க ரொம்ப அது மாதிரி சந்தோஷப்படுறாங்க. ஸோ அவங்க கையை வந்து அந்த சன்னோட ரேஸ் மேலே இப்படி வச்சு பார்க்குறாங்க, அந்த அமேசிங் ப்ளூனஸ்ஸை பார்க்குறாங்க, அந்த ஃப்ரெஷ் ஏர் அதை வந்து அப்படியே ஸ்மெல் பண்ணி சந்தோஷப்படுறாங்க. ஸோ இவங்களுக்கு இப்போ அங்கே சுச்சுவேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 7 வருஷமாக மழை பெஞ்சாங்க, எவ்வளோ குளிராக எவ்வளோ ஒரு மாதிரி சில்லாக இருக்கும், பட் அதுக்கு ஈக்குவலாக இப்போ இங்கே வந்து சன்னோட ரேஸ் வரது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னா அவங்களை வந்து அது ஒரு பிளஸ்டு சீல ஆஃப் நோ சவுண்ட் அண்ட் நோ மோஷன் அந்த இடத்துல விட்ட மாதிரி இருக்குது. ஸோ ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு பயங்கர சந்தோஷமாக வந்து விளையாண்டுட்டுருக்காங்க. ஸோ அவங்க குதிச்சு விளையாடுறது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு வைல்டு அனிமல்ஸை அவங்களோட கேவை விட்டு ஓப்பன் பண்ணி விட்டால் எவ்வளோ சந்தோஷமாக கத்திட்டே வெளியே வந்து விளையாடுங்க அந்த மாதிரி இந்த குழந்தைங்க விளையாடுறாங்க. ஸோ ஒரு 1 hour அவங்க வந்து ஓடிட்டே இருக்காங்க, அவங்க ஓட்டத்தை சுத்தமாக ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஸோ எல்லோரும் ஜாலியாக ஓடி விளையாண்டுட்டு இருக்கும்போது இடையில ஒரு பொண்ணு மட்டும் நின்று அழுகுறா. ஸோ எல்லோரும் அவளை நிறுத்தி கேட்குறாங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து அவளோட கைகளை அவள் கைகள் வச்சே மூடியிருக்கா. ஸோ அந்த மூடியிருக்க கண்ணை மூடியிருக்கா அதை வந்து அந்த ஒரு கையை அகற்றி பார்க்க சொல்கிறா. எல்லோரும் பாருங்க பாருங்க இங்கே பாருங்க அப்படின்னு நடுங்கிட்டே சொல்கிறான். ஸோ பார்க்கும்போது அவள் கையை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவளோட உள்ளங்கையில் வந்து ஒரு சின்ன ரெயின் ட்ராப் இருக்குது. ஸோ அதை பார்த்து அழுக ஆரம்பிச்சிட்டா. ஸோ எல்லாருமே இருந்தாலும் சில குழந்தைகள் வந்து அந்த டக்குன்னு அந்த சன்னை பார்க்குறாங்க, ஓ ஓ அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ அப்படி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போதே கொஞ்ச நேரத்தில் அவங்களோட மூக்கில் கன்னத்தில் வாயில் அதில் ஒரு சின்ன சின்ன ட்ராப்ஸ் வந்து விழுக ஆரம்பிக்குது. ஸோ சன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது, மேகத்துக்குள்ளே ஒரு சில்லான காற்று வந்து மறுபடியும் அவங்கள சூழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லோரும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு அண்டர்க்ரௌண்டில் இருக்க அவங்க வீட்டுக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட சந்தோஷம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ ஒரு இடி இடிக்குது, அந்த இடி சவுண்டில் அந்த இலையெல்லாம் வந்து ஒரு மாதிரி நகருது, நகர்ந்துட்டு
இந்த குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு ரொம்ப வேகமாக வந்து ஓடுறாங்க. ஸோ கொஞ்சம் தூரத்தில் சில மைல்ஸ் அவேல லைட்டனிங், அதாவது மின்னல் வந்து அவங்களுக்கு தெரியுது. ஸோ கொஞ்சம் தூரத்தில் தெரிஞ்ச மின்னல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே 5 miles, அப்புறம் 1 mile, அப்புறம் 1/2 mile அவங்க கிட்டே வந்து மின்னல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்கை எவ்வளோ அழகாக ப்ளூவாக தெரிஞ்ச ஸ்கை இப்போ மறுபடியும் டார்க்கன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து மறுபடியும் மழை, பயங்கர பெரிய மழை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான சைன் வந்து வந்துருச்சு. ஸோ எல்லாருமே வந்து கதவு கிட்ட போயிட்டு கதவு வந்து சாத்திக்கிட்டாங்க. ஸோ இப்போ சாத்திக்கிட்டோன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய இடி சவுண்டு வந்து கேட்குது. மறுபடியும் வந்து ஏகப்பட்ட மழை வர மாதிரியான சவுண்டு வந்து கேட்குது. ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு 7 இயர்ஸா? எஸ், 7. இன்னொரு 7 இயர்ஸ்க்கு மழை பெய்யும் போல. ஸோ எல்லோரும் கொஞ்சம் சோகமாக இருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு பொண்ணு வந்து சொல்கிறா, மார்க்ரெட் அப்படிங்கிறா. அப்போ இன்னொரு சொல்ல சொல்கிறான், ஆமாம் மார்க்ரெட் வந்து இன்னுமே அந்த க்ளோசட்டில் தான் இருக்கா, நம்ம அவளை மறந்துட்டோம் அப்படிங்கிறான். ஸோ எல்லோரும் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துட்டு அந்த மார்க்ரெட் இருக்க க்ளோசட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ வெளியே பயங்கரமாக இடி இடிச்சுட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு. எகெயின் வந்து அந்த சன் அவங்க ரசித்த ஒரு இது வந்து போயிடுச்சு. ஸோ எகெயின் மழை வந்துடுச்சு. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸாக பேல் ஆயிட்டாங்க. இன்னொரு பக்கம் இவங்களுக்கு வந்து மார்க்ரெட்டை வேறு அடைச்சி வச்சுட்டுமே அந்த பொண்ணுக்கு என்னாச்சும் அப்படிங்கிற ஒரு கவலை தான். ஸோ ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து சொல்கிறேன், வெல் நோ ஒன் மூட். ஸோ யாருமே நகரில், கோ ஆன். ஸோ எல்லோரும் வந்து அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ மெதுவாக நடந்து போகிறாங்க அந்த ரெயின்லேயே, அந்த டோருக்கு வந்து போகிறாங்க. ஸோ எந்த க்ளோசெட்டில் வந்து அவளை அடைச்சி வச்சுருந்தாங்களோ அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த டோரை வந்து அன்லாக் பண்ணிவிட்டு மார்க்ரெட்டை வந்து வெளியே கூப்பிடுறாங்க. இந்த ஸ்டோரி வந்து இங்கோட முடியுது. லைக் இந்த சன்னை வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தது மார்க்ரெட் தான், பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே சன்னை வந்து ஏர்த்தில் பார்த்துருக்காங்க. பட் இங்கே வந்து அவங்க சன்னே பார்க்காம ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. பட் கரெக்டாக அந்த சன் வந்து போகிற அந்த 2 hours வந்து இவ அந்த பொண்ணை வந்து இந்த க்ளோசட்டில் போட்டு அடைச்சிட்டாங்க. ஸோ அது வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப வந்து கண்டிப்பாக டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரி இங்கே முடியுது. இந்த ஸ்டோரியோட ஆத்தர் வந்து யாருன்னு பார்த்தா, ரே டக்லஸ் பிராட்பரி. ஸோ இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ஆத்தர் அண்ட் ஆல்சோ ஸ்க்ரீன் ரைட்டர். ஸோ இவர் வந்து நிறைய ஒர்க், லைக் நிறைய ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. இவரோட மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டோரிஸ் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன், ஹாரர் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.